அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எப்பொழுதும் போல முக்கூட்டு கிரகமான சூரியனோடு இணைந்து உங்க ராசிக்கு 11 மற்றும் 12வது வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்க ராசிக்கு உங்க ராசிக்கு 3 கூடிய சூரியன் லாபஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார் முதல் 15 நாட்கள். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் இருக்குமே ஆனால், ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ஒரு பில்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க, குவாரி பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் அரசாங்கம் அல்ல அரசியல்ல வந்து அரசியல்ல சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்கள், இப்ப கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னெல்லாம் நீங்க பர்மிஷன் வாங்குறதோ, லைசன்ஸ் வாங்குறதோ, அல்லது ஐடி சம்பந்தப்பட்டது, டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது, ரைடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால், மிதுன ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நல்ல முறையில், சிறப்பான முறையில் ஒரு தெளிவான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது. அதுக்கு ஆரம்பமான ஒரு மாதம் தான் இந்த மே மாதம். அப்போ இந்த மே மாதத்துடைய தொடக்கம் மிதுன ராசிக்கு நல்ல எதிர்காலத்திற்கான ஆரம்பம் என்று கூட நாம் பதிவு செய்யலாம். மிதுன ராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே, பிசினஸ் பொறுத்தவரையில், அது ஒரு ஆபீஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய ஃபேக்டரி, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஒரு பேக்கிங் மெட்டீரியல் சம்பந்தப்பட்டது, அது போல எந்த கம்பெனியா இருந்தாலும் சரிதான், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஸ், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, ஆடிட்டர் சம்பந்தப்பட்டது, அதே போல மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஸோ மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், இப்படி அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிசினஸ் இந்த மே மாசம் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா,
ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஸ்தான பலம் பெற்று விளங்குகிறார். தன்னுக்கு இரண்டாவது வீடாக குருவும் சுக்கரனும் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் அதே சமயத்தில் யோக காரகனோடும் அவர் இணைந்து கொள்கிறார். அங்க ராகுவோடும் அவர் கனெக்ஷன் வச்சுக்கிறாரு. அப்போ ராகு குரு சுக்கரன் இந்த காம்பினேஷன் எதிர்பாராத பணவரவுகளை கொண்டு வந்து கொட்டும், கொண்டு வந்து தராதுங்க, கொண்டு வந்து கொட்டும். அப்ப அதிகப்படியான பண வரவுகள் இருக்கும். அதே போல உங்களுக்கு தேவையான தனவரவு நல்ல முறையில, ஃபண்ட் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பண தட்டுப்பாடுகள் விலகும், நல்லது நடைபெறும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது எந்த ஜாபா இருந்தாலும், பிரைவேட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் ஜாபோ, இனியவன் உள்நாட்டு வேலையை, வெளிநாட்டு வேலையை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், கார்கோ, டிரான்ஸ்போர்ட், ஸோ எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் தான் வேலைகள் கிடைக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவது, இதெல்லாம் கடந்த காலங்களில் நிறையவே உங்களுக்கு நடந்திருக்கும். இன்னும் கூட அதனுடைய தொடர்பு, அதனுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் வருகிறது. பட் அதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் உங்களுக்கான சரியான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் தெரிந்து அதை செய்வீர்களே ஆனால் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்து நீங்கள் விடுபட முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும். மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரித்து செல்வார்கள், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே போல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. மேபி அது உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்டாகவோ அல்லது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாகவோ, அதே ஒரு இன்சென்டிவாகவோ நல்ல போஸ்டிங்கோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு டெவலப்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு அதிகாரிகளோடு மட்டுமல்லாது அரசியல் தலைவர்கள் உங்களை வெகுவாக பாராட்டுவார்கள். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, வீண்பெரிய விமானங்கள் சம்பந்தப்பட்டது, பெண்களுடைய தொந்தரவு, பெண்களால் தொந்தரவு, ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வரவுகள், பணவரவுகள் உங்களுக்கு இருக்க போகிறது. அந்த பணவரவுகள் உங்களுக்கு பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், பிள்ளைகளுடைய ஒற்றுமை மேலோங்கும். வீட்டை விட்டு வெளியில போன பிள்ளைகள், சொல்லாம போன, மதிக்காம போன, சண்டை போட்டுட்டு போன பிள்ளைகள் மீண்டும் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் மிதுன ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும், நீண்ட நெடும் காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் திருப்பி எடுத்து முன்னெடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போல ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய குறைவுகளை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைஞ்சு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த குடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டியிலிருந்து, சதச்சண்டியிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல அறுபதாம் கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி, ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.